பாப்பாவோட வீடியோ போட்டு பாப்பா கட்டிடலாமாப்பா. அடுத்த வாசல கூட்டு போங்க ப்ரோ. அங்க போய் கத்துக்கோ. போய் கத்துக்கோ. விசேஷம் தான் பாப்போட முடி. பாப்பா குடிமி போட்டுருக்க. எடுத்துருங்க எடுத்துருங்க ப்ரோ எடுத்துருங்க. பாப்பா நீங்க ரொம்ப நல்லா எதிர்பார்த்திருந்த வீடியோ ருத்திகா பாப்பாவுக்கு இன்னைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறோம். ஸோ அந்த மொட்டை அடிக்கிறதுக்காக எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். எங்க அப்பா அம்மா நான் என் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து இப்போ வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போறோம். நீங்க வந்து கமெண்ட்ல ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்பனா மொட்டை அடிப்பீங்க, எப்பனா ஒரு அப்டேட்டாவது கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்டேட் நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து மொட்டை அடிக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாத்துருங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு டைம் பூ வச்சு இன்னும் மறுபடியும் அழகு பார்த்தாச்சு. இப்போ வந்து மொட்டை அடிக்கிறது எல்லா விஷயமும் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு. வெள்ளம்லாம் அடிச்சாச்சு. நம்ம குலதெய்வம் சாமி அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து பூஜை ரெடி ஆகிட்டு இருக்கு, சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சதுமே பொங்கலை வச்சு படைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறது தான். மொட்டை அடிச்சு முடிச்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காது குத்துறது. மொட்டை அடிச்சு கெட்டப் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கெட்டப்பில் நீங்கள் பாப்பாவை பார்த்துட்டீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டீங்க. என்னப்பா இதே மொட்டை கட்டப்பில் நீங்கள் வீடியோ சினிமா பார்க்க போகிறீங்க. மொட்டை கட்டப்பில் பாப்பா வந்து மொட்டை பாப்பாவை மாறப்போகிறோம். ஓகே கைஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்பது உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இங்கே தான் மொட்டை அடித்து காது குத்துறாங்க எங்கள் குலதெய்வம் கோயிலில். ஸோ வந்து என் பிள்ளைக்கும் இங்கேயே மொட்டை அடித்து காது குத்துடல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். ஆனால் அலங்காரம் பண்ணுறது எவ்வளோ என்ன ஆகும்? ஒரு ஹாஃப் அன் அவர். ஒரு ஹாஃப் அன் அவரா? ஓகே ரைட். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுமா அலங்காரம் பண்ணி முடிக்க? அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாமிக்கு வந்து என்னெல்லாம் படைக்கணுமோ அத்தனையும் படைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு மொட்டை தான் அடிக்கிறது. காய்ஸ் ஓகே, பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டாச்சு. பாப்பா வந்து தீர்த்தம் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகுது. பாப்பா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க கும்பலாக உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. என்ன சாமி பூச்சா? பூச்சி சரி சரி, நம்ம மொட்டை அடிச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம். மொட்டை போட்டுக்கிறியா? ம், பாப்பா அப்புறம் கண்ணாடியில் பாப்பா பார்த்தா பாப்பாவுக்கு அடையாளம் தெரியாது. யாரா அது அப்படிங்கிற மாதிரி தேடுவா தேடுவா. பிஸ்கட் சாப்பிட, பிஸ்கட் யார் கொடுத்தாங்கப்பா? வலிக்காம எங்க ஃப்ரெண்டு கோபி இவரு
கேட்டாங்கல்ல பாப்பாக்கு மொட்டை போறோம்னு சொல்லி சாமி சாப்பிடு சூப்பரா இந்த சாக்லேட்டு கைஸ் நீங்க வந்து இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க பாப்பா பாக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே பாப்பாக்கு மொட்டை போட்டுட்டு இருக்கு என்ன சாப்பிட விடுங்கன்றா அதனாலதான் அவ கத்துறா முடிக்குது இதுல ஒட்டிட்டு போகணும் தங்கச்சி குழந்தை போன வாரம் இந்த பாப்பாக்கு மொட்டை அடிச்சோம் இப்ப வந்து என் பிள்ளைக்கு மொட்டை இந்த பாப்பா வீடு நீங்க பாத்துருப்பீங்க என் தங்கச்சி உட்காந்துருக்க பாருங்க பாப்பாவோட முடிப்பாரு பாப்பாவோட முடி நிறைய கொட்டுது பாப்பாக்கு எடுத்தாச்சு முடி சரி பிஸ்கட் கொடு பாப்பாக்கு ஏ வாழைப்பழம் கொடு ஏ வாழைப்பழம் கொடுக்கலையா பாப்பாவுக்கு இந்த பாப்பாவோட முடி மொட்டை பாப்பா பாப்பாவோட முடி மூணு வருஷம் சரி சாமி அவ்வளோதப்பா ஆச்சு பாதி மொட்டை போட்டாச்சு மீதி போட்டுடலாம் சாக்லேட்டு சாக்லேட் வந்துச்சு பிஸ்கட்டு முறுக்கெல்லாம் கொடுங்க பாப்பாக்கு சாப்பிட்டோம் இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை நான் எடுத்துருவேன் கொப்பளம் தான் நிறைய இருக்கு வேர்க்கிற கொப்பளம் மட்டும் இருக்கு தூக்கல எழுப்பிட்டோம் இல்ல 9 மணிக்கு அதான் பாப்பாக்கு நேரம் தள்ளி விட்டீங்களா சூப்பர் ப்ரோ பரவாயில்ல அவங்களுக்கு அவருக்கு பையன் தானே அதான் சொன்னார் அது பத்தி பிரச்சனை இல்லை அடுத்து ரோசனை கூட்டு போங்க ப்ரோ நானும் குழந்தைதான் எனக்கு ஜஸ்ட் 22 பின்னாடி இருக்கா நான் முடிஞ்சிருச்சு நல்லா தெரிஞ்சு என்னது பாப்பாக்கு முடி குடிமி பாப்பா குடிமி போட்டுருக்கு கை வைக்காத அப்படிங்கிறா சாமி காய்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது நாங்களும் தான் ஆசைப்பட்டோம் பாப்பாவுக்கு மொட்டை அடித்தாச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு காது குத்து தான் பாப்பா வந்து இந்த கெட்டப்பில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மொட்டை அடிக்கும் போது கொஞ்சம் சினுங்கினாங்க மற்றபடி நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கிறேன் பாப்பா. பேசாமி மொட்டை அடிச்சாச்சா? மொட்டை அடிச்சு பாப்பா க்யூட்டாக இருக்கல்ல? சரி சரி சரி. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மொட்டை கட்டப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வரப்போகுது. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக பொண்ணாக இருந்தாங்களா, இப்போ வந்து ரவுடி கட்டப்பில் வரப்போகிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்களா ஷர்ட்டு, நீங்கள் முண்டு ஷர்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, பட்டு வேட்டியா, வேஷ்டி, வேஷ்டி ஷர்ட்ல எப்படி சொல்லிட்டு அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் பாப்பாவோட மொட்டை கட்டப்பில் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய வர போதுங்க. ஸோ எப்பயுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக காது குத்து வீடியோ இருக்கு. ஸோ வந்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த வீடியோவும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை சொல்லிடலாமா? ஓகே காய்ஸ், ஆ ஓகே காய்ஸ், இருங்க இருங்க இருங்க, நான் சொல்கிறேன் இருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்து வீடியோவில் சந்திக்கலாம். காட்டிடுமா, காட்டிடு, ஆ பாய் பாருங்க போ. அதுக்கு முன்னாடி நீ இப்படி தான் இருந்த அப்படின்னு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் போட்டோ வீடியோ எடுத்துக்கிறேன். தெரியுதா? ம், தெரியுது தெரியுது. ஒயிட் ஹெட்ஸ், இதுலயே பிளாக் ஹெட்ஸ்ன்றது வேறயா? ஆமா, ரொம்ப பிளாக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் இருக்கும். அப்போ வந்து ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கா? கிரீம் அப்படி இருக்கு. இந்த கிரீம்ஸே மாத்தணும் அதெல்லாம். காய்ஸ் பாத்தீங்களா, கண் ஒளி மருந்து மாதிரியே இருக்கு. இன்ன வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ எதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. வசோ, நான் தான் மூடிட்டு இருக்கேன், கண்ணே திறக்காத கடைசி வரைக்கும். அப்போ தான் நீ வந்து இன்னும் அழகாவியா. எதுக்கு இருக்கா டிஷ்யூ பேப்பரு? இந்தா இந்தா யூஸ் பண்ணிக்க. ஏப்பா, நீ முன்னே அம்மாட்ட பேசினாவே அப்பா பண்ணிட்டே இரு. ஆறாவது ஸ்டெப்பு ஃபேஸ் சீரம்மா, அது பண்ணுமா? அதுக்கு முன்னாடி ஐப்ரோ பண்ணுமா அம்மாவுக்கு?